சிக்கன் தொக்குக்கு வந்து தக்காளி நிறைய சேர்த்துக்க வேணாம், ரொம்ப ஈஸி தான், நிறைய விஷயம்லாம் இல்லை. இதுதான் டிப்ஸு. தக்காளி அதிகமாக சேர்த்துக்காம வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே போதும். அந்த மசாலா வேணும்னா வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பு புளிப்பாயிடும், அதுக்கப்புறம் அதோட சிக்கனோட விஷயமே சரியாகும். ஒரு சின்ன விஷயமாக சொல்கிற பாருங்க, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிங்க, அதுக்கப்புறமா நைஸாக கட் பண்ண வெங்காயம். இப்போ ரெண்டு வெங்காயம் எடுக்குன்னா அரை தக்காளி அந்த லெவலில் இருந்தாவே போதும். தொக்கு பொறுத்த வரைக்கும் பாத்திரம், எண்ணெய், ஜீரகம், வெங்காயம், வெங்காயம் நல்லா கலர் ஆகணும், ப்ரௌன் கலரில் வரும்போது அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறங்க. அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளி சேருங்க. இந்த தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் இருந்து போட்டுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி அது போட்டு, அது மட்டுமே போதும், நிறைய ஊற்ற வேணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினீங்கன்னா அது ஒரு அந்த மசாலா வந்துடும். அதுக்கப்புறமா சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டால் தண்ணிலாம் ஊற்ற வேணாம். சிக்கனை போட்டு கொஞ்சம் ஃபயரை அதிகமாக வச்சுட்டு அது கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த டயத்தில் ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதும், சிக்கன் ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, திரும்பவும் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகு தூள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.